ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2019 வெளியான ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, சின்னதாக பண்ணுற ஒரு ப்ராங்க்னால் ஒரு குடும்பமே சின்ன பின்னமாக மாறி போகுது. அவங்க பண்ண அந்த ப்ராங்கு எதுக்காக இப்படி விபரீதமாக மாறிச்சு அப்படிங்கிறத ஹாரர் த்ரில்லராக சொன்ன படம் தான் த லாட்ஜ். வெல்கம் டு எபிக் விஷன் வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாத எல்லாருமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகலை போல் அடிக்கடி சண்டை போட்டுட்ருக்க மாதிரி தெரியுது. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. அதனால அவங்க பசங்களுக்காகவாவது நாம் சண்டை போடாமல் நீரப்போம் அப்படின்னு அந்த பொண்டாட்டிக்காரி சொல்கிறா. அதுக்கு அந்த புருஷங்காரன், இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது, நான் ஒன்றை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மன வருத்தத்தில் அந்த பொண்டாட்டிக்காரி சூசைட் பண்ணி செத்து போயிடுறா. அவங்களோட அந்த பொண்ணும் அவங்க அம்மா இறந்த துக்கத்தில் அவங்க அப்பா கிட்ட சரியா பேசுறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அந்த அப்பாக்காரரும் பார்க்குறாரு, இது இப்படியே போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அந்த பொண்டாட்டிக்காரிக்கிட்ட ஒரு பொண்ணை பற்றி சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த பொண்ணோட பேர் கிரேஸ், அந்த பொண்ணோட பேரை இவங்கக்கிட்ட சொல்லிட்டு இனிமேல் இவங்க தான் உங்களோட சித்தி, அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு சரிப்பட்டு வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்கும் நம்ம வழக்கமாக போகிற அந்த லாட்ஜுக்கு தான் போக போகிறோம், அங்கே உங்களோட சித்தி உங்களை பத்திரமா பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அந்த கிரேஸுங்கிறவ இவங்களுக்கு அம்மாவாக வர்றது அந்த பசங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கலை. அங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் அந்த ரெண்டு பசங்களும் அவங்களுக்கு சித்தியாக வரப்போகிற அந்த பொண்ணை பற்றி அவங்க அப்பாவோட லேப்டாப்பில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தெரிய வரும். அந்த கிரேஸும் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே வித்தியாசமான முறையில் வழிபாடு பண்ணுறவங்க மாதிரியும், அந்த கூட்டத்துக்கே தலைவர் அந்த கிரேஸோட அப்பாங்கிற மாதிரியும், அவங்க எல்லாருமே ரொம்ப தப்பாக லீட் பண்ணி ஒரு மாஸ் சூசைட் பண்ணி எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. இறந்த எல்லாரோட வாயிலையுமே ஒரு டேப் போட்டு கவர் பண்ணி அதில் சின் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒயிலட் துணி அவங்க எல்லாருமே மூடியிருப்பாங்க. அந்த மாஸ் சூசைட்லேருந்து இந்த கிரேஸ் மட்டும் எப்படியோ தப்பிச்சிருப்பாங்க. அவங்க மென்டலாக டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால இப்போ வரைக்குமே அவங்க மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த அப்பங்காரன் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னா, இந்த அமானுஷ்ய சக்தியெல்லாம் ரிசர்ச் பண்ணுற மாதிரின ஒரு வேலை. ஸோ அந்த டைமில் தான் இந்த கிரேஸையும் மீட் பண்ணி அவளையும் கரெக்ட் பண்ணியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே லேப்டாப்ஸில் இருக்க வீடியோஸ் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் மூலமாக தெரிஞ்சிட்ட இந்த பசங்க அவளை நினச்சி ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போது அவங்க எல்லாருமே அந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்காக அந்த லாட்ஜுக்கு போகிறதுக்காக ரெடியாகும் போது ஃபஸ்ட்டாக இந்த பசங்க அந்த கிரேஸை பார்க்குறாங்க. கிரேஸ் அந்த பசங்க கிட்ட இன்ட்ரொடியூஸ் ஆகிக்கிறா. ஆனால் அந்த பசங்க பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை. எல்லாருமே அந்த லாட்ஜுக்கு போயிடுறாங்க. லாட்ஜுக்கு போன 2 நாள்லேயே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு அர்ஜெண்டாக வேலை இருக்குது அப்படின்னு கால் வருது. அதனால அந்த பசங்களை அவகிட்ட விட்டுட்டு நீ இந்த பசங்களை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு கிரேஸ் கிட்ட சொல்லிட்டு கூடவே ஒரு கன்னையும் சேஃப்டிக்காக கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறான். ஏன்னா அந்த லாட்ஜை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 kilometers எந்த வீடுமே கிடையாது, லாட்ஜு தனியாக இருக்குது அப்படிங்கிறதுனால. அவன் போனதுக்கப்புறம் கிரேஸ் இந்த பசங்கக்கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த பசங்களுக்கு அந்த கிரேஸ் கிட்ட பேசுகிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏற்கனவே அவங்க மைண்ட் ரிலேட்டடாக டிஸ்டர்பாக இருக்காங்க. அதனால யாருமே இவங்க கிட்ட பேசலை அப்படின்னு இவங்க தனியாக உட்காந்து யோசிச்சு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிரேஸும் அவளோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணுறா, அதாவது அந்த பசங்களோட அப்பாவுக்கு. கால் ரீச் ஆக மாட்டேங்குது, யாருமே இவகிட்ட பேசலை, இவ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறா, அவளுக்கு நைட்டு தூக்கமும் வர மாட்டேங்குது, அவள் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கா, அதனால அவளுக்கு கெட்ட கெட்ட கனவுகளெல்லாம் வருது, அவள் தண்ணியில் மூழ்கிற மாதிரியும் அவள் காலை அவளோட அப்பங்காரம் பிடிச்சி இழுக்கிற மாதிரியெல்லாம் கனவு வருது. அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களும் கிரேஸ் கிட்ட பேசுகிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நைட் அவங்க ஹாரர் மூவிஸ் எல்லாம் பார்க்குறது, வெளியில் ஸ்ட்ரீட்டில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் எழும்பி பார்த்தா அவங்களோட திங்ஸ் எதுவுமே காணோம், அவங்க வழிபாடு பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற எந்த ஐட்டம்ஸுமே காணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டெய்லி எடுத்துகிட்ருக்க இவங்களோட டேப்லெட்ஸுமே காணோம், அதெல்லாம் பார்த்து ரொம்பவே டென்ஷனாகி போடுறாங்க. ஒருவேளை இந்த பசங்க எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் அந்த பசங்கக்கிட்ட கேட்கும்போது, எப்படி இந்த கிரேஸுக்கு அவங்களோட திங்ஸ் எல்லாம் காணாமல் போச்சோ அதே மாதிரி அந்த பசங்களோட திங்ஸ் எல்லாம் காணலை.
ஸோ மொத்தமாக அந்த வீட்டில் இருந்த எல்லா திங்ஸுமே காணாமல் போயிடுது. என்ன நடந்துச்சு, ஏன் இந்த திங்ஸ் எல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க அவங்க எல்லாருமே. நேரமும் இருட்டிருச்சு, அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது. அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா அந்த பையனோட ரூம்லேருந்து வருது. சரி, அந்த பையனோட ரூமில் போய் என்னென்னு பார்க்கலான்னு இவங்க போய் பார்த்தா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி செத்து போனாங்களோ அதே மாதிரி அந்த பையனோட வாயில் ஸ்டிக்கர் ஒட்டி அதில் சின்னன்னு எழுதி வயலட் கலரில் ஒரு துணியை போட்டு இறந்து போய் கிடக்குறான். அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி அந்த கிரேஸ் அப்படியே நிற்கிறாங்க, ஒரு சிலை மாதிரி விடிய விடிய நிற்கிறாங்க. கிரேஸ் ஆல்ரெடி மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆனவங்க, அதனால அவங்களுக்கு அதை பார்த்ததுமே அப்படி ஷாக் ஆகி செல மாதிரி நிற்கிறாங்க. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் உண்மையில் சாகவே இல்லை. ஆக்சுவலாக அது அவங்களுக்கு ஒரு இல்லூஷன் மாதிரி இருந்திருக்கு. விடிஞ்சதும் இந்த பசங்க எல்லாம் எதுக்காக இப்படி நிற்கிறீங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவங்கள தட்டி எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களும் கிரேஸை நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க. இவங்க எப்போவுமே எடுத்துக்கிற டேப்லெட்ஸ் இல்லாதனால கிரேஸுக்கு அவங்களோட மென்டல் ப்ரெஷர் ரொம்பவே கூடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களும் ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பரை கிரேஸ் வாங்கி என்னன்னு பார்த்தா இவங்க மூணு பேரும் ஒரு வீட்டில் இறந்து போயிட்டதா அந்த நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் அந்த ரெண்டு பசங்களும் அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம மூணு பேரும் செத்து போயிட்டோம், நாம் மூணு பேரும் ஏதோ பாவம் பண்ணிட்டோம், அதனால தான் நம்மளோட ஆவி சொர்க்கத்துக்கு போகாமல் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையனும் சொல்லி கதறி கதறி அழுறாங்க. ஆனால் நம்ம கிரேஸ் இது எதுவுமே நம்ப மாட்டாங்க. நீ பொய் சொல்கிற, இது உண்மை கிடையாது அப்படின்னு ரொம்பவே கோபமா கத்துறாங்க. உனக்கு நான் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றான்னா தூக்க மாட்டிட்டு தொங்குற மாதிரி நிக்கிறான். பாத்தியா, எனக்கு ஒண்ணுமே ஆகல, நான் செத்து போயிட்டேன், இது என்னோட ஆவிதான், நம்ம எல்லாரோட ஆவியும் தான் இங்க இருக்கு, நாம சொர்க்கத்துக்கு போகல, ஏன்னா நம்ம பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்து கிரேஸு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, நாம் எல்லாருமே இறந்தது உண்மைதான் அப்படின்ட்டு. இப்போ நம்ம கிரேஸோட பிஹேவியர் ரொம்ப கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. வெளியே போய் உட்காந்து நடந்த எல்லாத்தையுமே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்க கொண்டு வந்த அந்த நாயும் செத்து போயிடுது. அந்த செத்துப்போன நாயை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கிறதுனால இப்போது கிரேஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத மாதிரி நடந்துக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க இப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அந்த ரெண்டு பசங்களும் கிரேஸ் கிட்ட வந்து ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அதாவது இந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து இது வரைக்கும் ஒரு பிராங்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த கிரேஸ் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க நைட்டெல்லாம் பயங்கரமாக சத்தம் கொடுக்கறது, ஒரு அமானுஷ்யம் இருக்க மாதிரி இங்கே காமிக்கிறது, வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சீக்ரெட் ரூமில் எடுத்து ஒழிச்சு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அவன் தூக்கு போட்டு செத்த மாதிரி காமிச்சது, அந்த நியூஸ் பேப்பரில் இவங்க மூணு பேரும் இறந்த மாதிரி வந்தது, இது எல்லாமே இவங்க பண்ண பிராங்க் தான். அந்த நாயை மட்டும் இவங்க ஒழுங்காக கவனிக்கல போல, அதனால அது வெளியில் குளிரில் இருந்து செத்து போயிருக்கு. இது எல்லாத்தையுமே இவங்க அந்த கிரேஸ் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கிரேஸ் அவன் சொல்ற எதுவுமே கேக்குற மாதிரி இல்ல. ஆல்ரெடி ரொம்பவே மனதளவுல பாதிக்கப்பட்ட நம்ம கிரேஸ் இவங்க வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு இந்த பசங்க பண்ண பிராங்க்னால ரெகுலரா இவங்களால டேப்லெட் கூட எடுக்க முடியாம இவங்களோட மைண்ட் கண்டிஷன் இப்ப ரொம்பவே மோசமா மாறிடுச்சு. நம்ம எல்லாரும் உண்மையாவே செத்து போயிட்டோம், நாம பாவம் பண்ணியிருக்கோம், அந்த பாவத்தை நாம எப்படியாவது போக்கணும் அப்படின்னு அவங்களே அவங்கள ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பசங்க ஒரு பக்கமா ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம கிரேஸ் அவங்க கையில இருந்த சேஃப்டி கனை எடுத்துட்டு வந்து சொர்க்கம் நரகம் அப்படின்னு தன்னைத்தானே புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பசங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போறாங்க. எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் நம்ம கிரேஸுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கிரேஸ் அந்த கன் எடுத்துட்டு இந்த பசங்களை ஷூட் பண்றதுக்காக ரெடி ஆகும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த பசங்களோட அப்பங்காரன் வந்துடுறான். அவன் வந்து நம்ம கிரேஸை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அவன் கேட்கும்போது அதுக்கு நம்ம கிரேஸ், நீயும் இங்கதான் இருக்கிறியா, அப்ப நீயும் பாவம் பண்ணிருக்க, அதனாலதான் நீ சொர்க்கத்துக்கு போகாம இருக்க அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அந்த கிரேஸ் அவங்க கையில் இருக்க கன்னை வச்சுட்டு அவங்கள ஷூட் பண்ணிக்க போகிறாங்க. இங்கே பாரு, ஷூட் பண்ணால் நான் சாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த அப்பங்காரன் இருக்கா இல்லையா, அவன் தடுக்கிறதுக்காக போகிறான். தடுக்க போன அவனையும் அந்த கிரேஸ் துப்பாக்கியால் சுட்டு அந்த இடத்துலே சாகடிக்கிறா. இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போன அந்த பசங்க அங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடுறாங்க. ஒரு காரில் ஏறி உட்காந்து அந்த காரை எடுக்கலான்னு பார்க்குறாங்க. அந்த கார் மூவ் ஆகலை. அங்கே அந்த கிரேஸ் வந்து அந்த கன்னை வச்சுட்டு அந்த பசங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போறா.
இப்போ அந்த வீட்டுக்குள்ளாடியே அந்த ரெண்டு பசங்களோட அப்பங்காரனையும் கூடவே இந்த ரெண்டு பசங்களையும் உட்கார வச்சு எப்படி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வாயில சின் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டரை ஒட்டி சூசைட் பண்ணி இறந்தாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் வாயில சின் அப்படின்னு பிளாஸ்டரை ஒட்டி ரெண்டு புல்லட்டோட கண்ணை லோட் பண்ற மாதிரி இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. அதாவது லோட் ஆயிருக்க அந்த கண்ணால கிரேஸ் அந்த ரெண்டு பசங்களையும் கொன்னுட்டு கடைசியா அவளும் சூசைட் பண்ணிட்டு இறந்து போற மாதிரி இந்த படத்தோட கதை வந்து முடிகிற மாதிரி தெரியுது. சின்னதாக அந்த பசங்க ரெண்டு பேரும் பண்ண ஒரு பிராங்கினால இப்போ ஒரு குடும்பமே காலி ஆகிடுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு மூவியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.